Hi, welcome to Shruto's Kitchen. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஃபயர்லெஸ் குக்கிங்ல பிரெட் ஸ்ப்ரெட் பத்தி தான் பார்க்க போறோம். பிரெட் ஸ்ப்ரெட் அப்படினா பிரெட்க்கு உள்ள நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிறதுதான். நிறைய டிஃபரண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட் ஸ்ப்ரெட் வந்து மார்க்கெட்ல இருக்கு. நான் யூசுவலா 4 டிஃபரண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட் ஸ்ப்ரெட்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மார்க்கெட்ல வேற ஏதாவது ரொம்ப பிடிச்சு இருக்கிற பிரெட் ஸ்ப்ரெட் கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நானும் அத ட்ரை பண்ணி பார்க்கறேன். வித்தவுட் எனி மோர் டிலே லெட்ஸ் கோ டு த வீடியோ. பிரெட் ஸ்ப்ரெட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிரெட் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கீ இல்ல அப்படினா பட்டர் யூஸ் பண்ணி நீங்க டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ப பிரெட் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும். பிரெட் ஸ்ப்ரெட் நல்லா சூடா இருக்கும்போதே அப்ளை பண்ணனும். அப்பதான் எல்லா பிரெட்லயும் நல்லா ஈவனா கோட் ஆகும். நான் இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணக்கப்புறம் உடனே பிரெட் ஸ்ப்ரெட் அப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த பிரெட் ஸ்ப்ரெட் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கிற கிசான் ஜாம் தான். இந்த கிசான் ஜாம நான் வந்து மிக்சட் ஃப்ரூட் ஜாமா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதுல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நம்ம இந்த பிரெட்ல ஒரு பிரெட் மேல அப்ளை பண்ணிடலாம். பிரெட்ல ஜாம் தடவி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு கிசாம்ல மிக்சர் ஃப்ரூட் ஜாம் தான் எடுத்து யூஸ் பண்றேன். இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி ஃபுல்லா கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிரெட்டை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிருங்க. அவ்வளோதான், சூப்பரா இப்ப நம்மளோட பிரெட் ஸ்ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இதை லைட்டா இப்ப நம்ம பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்ப ஜாம் வந்து அடுத்த பிரெட்டோடையும் சேர்த்து கோட் ஆயிருக்கும். இப்ப நடுவுல வந்து நம்ம கட் பண்ணலாம். நடுவுல கட் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பரா கோட் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஜாம் யூஸ் பண்ணி செஞ்ச பிரெட் ஸ்ப்ரெட் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் பிரெட்டை நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிரெட் லைட்டா ஹீட்டா இருக்கும் போதே நம்ம ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணிடலாம். நான் இன்னைக்கு சாக்கோ டே அப்படின்ற பிராண்ட்ல இருந்து பட்டர் ஸ்காட்ச் அண்ட் சாக்லேட் ஸ்ப்ரெட் தான் எடுத்து யூஸ் பண்ண போறேன். ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும். சாக்லேட்டோட பட்டர் ஸ்காட்ச சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த ஃபிளேவரை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் சாக்லேட்டோட ஸ்ப்ரெட்டு. இதை நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து நீங்க ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பிரெட் ஃபுல்லா சூப்பரா அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர்ஸ்காட்சோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் பிரெட் எடுத்து அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், லைட்டா நீங்க இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கோங்க. நடுவுல இப்போ கட் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், சூப்பரா நம்மளோட சாக்லேட் பட்டர் ஸ்காட்சோட ஸ்ப்ரெட் பண்ண பிரெட் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பரா அட்டகாசமா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பிரெட்டை நான் டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் லைட்டா ஹீட்டா இருக்கு. இப்ப நம்ம இதுக்கு மேல ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணலாம். நான் இன்னைக்கு ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்ச பீனட் பட்டர் தான் யூஸ் பண்ண போறேன். பீனட் பட்டரோட ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். லைட்டா சால்ட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ருதிகாவுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். எல்லா பக்கமும் நல்லா ஈவனா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல இன்னொரு பிரெட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவுல இப்போ கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரா நம்மளோட பீனட் பிரெட் ஸ்ப்ரெட்டோட பிரெட் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு.
நெக்ஸ்ட் பிரெட்டை நான் டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச டைரி மில்க் ஸ்ப்ரெட் தான் யூஸ் பண்ண போறேன். டைரி மில்க் ஸ்ப்ரெட் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்சா மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியா இருக்கு. ஸோ இதை வந்து நான் மெல்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். மெல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஈஸியாக உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அடுத்த பிரெட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவில் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட டைரி மில்க் ஸ்ப்ரெட்டும் ரெடி ஆயிருச்சு. டைரி மில்க் வந்து இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு, அவ்வளோ சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். அவ்வளோதான், நம்ம இன்னைக்கு 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிஷான் ஜாம் வச்சு பண்ணியிருக்கோம். செகண்ட் சாக்கோ டேவோட பட்டர்ஸ்காட்ச் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவரோட பண்ணியிருக்கோம். தேர்ட் வந்து நம்ம பீனட் பட்டர் கூட வச்சு பண்ணியிருக்கோம். ஃபோர்த் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டைரி மில்க் ஸ்ப்ரெட்டோட சேர்த்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட் ஸ்ப்ரெட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட அவங்க இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிரெட்டே சாப்பிடாத குழந்தைங்க கூட உள்ளே இருக்கிற பிரெட் ஸ்ப்ரெட்டுக்காக பிரெட் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுங்க. எல்லா குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.